இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு போறதுக்காக கடலுக்கு நடுவுல பாலம் கட்ட போறாங்க. என்ன கேமன் நீ சொல்றது உண்மையான்னு கேட்டா, இதுக்கான பேச்சுவார்த்தை இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு டெண்டு அரசாங்கத்துக்கு மத்தியிலையும். அப்ப இப்ப வரைக்கும் நாங்க இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு போறோம்னாலும் இல்லாட்டி இந்தியா இருந்து இலங்கைக்கு வரண்டாலும் ஃபிளைட்ல தான் டிராவல் பண்றோம், இதுக்கான செலவுன்றது கூடதாயிருக்கு. இப்படி ஒரு சேவை ஆரம்பிக்கப்பட்டா, பாலம் போடப்பட்டா, ஒரு மணி நேரத்துல குறைஞ்ச செலவுலயே நாங்க பயணிக்கலாம். இதை பின்ன தகவல் அடங்கின தொகுப்பா தான் இன்றைக்கான வீடியோ இருக்க போது. வணக்கம் உறவுகளே, நான் கேமன். நீங்க இப்பதான் இந்த சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்க இலகுவா பாத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு ஒரு உந்து கொள்ளாம ஒரு மோட்டிவேட் அங்க டைம் இருக்கும். அந்த வகையில இந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான பால சேவைன்றது ஆரம்பிக்கப்படப்போது வந்து பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருது. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்திய அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருது. நிறைய காலமா இந்த சேது சமுத்திர திட்டம் செய்ய போறாங்க, பேச்சுவார்த்தை இடம்பெற்று வந்து அதெல்லாம் தடுக்கப்பட்டது. இது இப்ப பேசப்பட்டு வருது. ஏனென்றால் இதுக்கான தேவை ரெண்டு அரசாங்கத்துக்கும் தேவைப்படுது. அதோட பொருளாதாரத்திலே முன்னேறதுக்கு முக்கியமான விடயமா இருக்கும். அந்த வகையில எங்கட நாட்டு, அதாவது இலங்கை நாட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இப்போ ஒரு பிரயாணம் மேற்கொண்டவர் இந்தியாவுக்கு. அந்த நேரத்துல இந்திய பிரதமர் மோடியோட இது சம்பந்தமா கதைச்சிருக்காங்க. இது செஞ்சா எவ்வளவு நன்மைகள் இருக்கு, தீமைகள் இருக்கு, நிறைய விடயங்கள் கதைக்கப்பட்டிருக்கு. இந்த பாலம் கட்டுறதால நிறைய நன்மைகள் தான் காணப்படுது. இலங்கை மக்களுக்காக இருக்கட்டும், இந்திய மக்களுக்காக இருக்கட்டும், எல்லாருக்கும் நிறைய நன்மைகள் காணப்படுது. இலங்கையில வடக்கு கிழக்குல வாழ்ற மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும், இந்தியாவில தமிழ்நாட்டுல வாழ்ற மக்களுக்கும் பெரிய தொடர்பு ஏற்படும். ஒரு குறுகின டைம்ல நாங்க போகக்கூடிய மாதிரிக்கும், அங்கே இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கும் பயணம் செய்யக்கூடிய மாதிரிக்கும். அதோட இந்த பால சேவை எங்க ஆரம்பிக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் தலைமன்னார்ல இருந்து இந்தியா 28 கிலோமீட்டர் அனுப்ப தலைமன்னார்ல இருந்து பாலம் தொடங்க போகுது. எங்க போகுதுன்னா தனுஷ்கோடி ராமேஸ்வரத்துக்கு தான் செய்ய போறாங்க. அப்ப கிட்டத்தட்ட இந்த பாலத்துக்காக 27 கிலோமீட்டர் பாலம் அமைக்க வேண்டி இருக்கும். இப்ப நோமலா தெரியும் உங்களுக்கு, இலங்கையிலிருந்து நாங்க இந்தியாவுக்கு இவ்வளவு காலம் போறேன்டா, நாங்க கொழும்பு போய் தான் போகணும். ஏனென்றா இலங்கையிலிருந்து சர்வதேச விமான நிலையம் எங்க அமைஞ்சிருக்கேன்டா, நீர்கொழும்புதான் அமைஞ்சிருக்கு. இப்பதான் ஜாழ்ப்பாணத்துல பெலாலி ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணாங்க. இப்ப அதுக்கு முதல் நாங்க போறேன்டா, நாங்க கொழும்புக்கு போய் தான் பிளைட்ல போகணும். அப்ப பிளைட்ல போறேன்டா எல்லாருக்கும் சாத்தியப்படுமான்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் சாத்தியப்படாது. இப்ப நாங்க இந்தியாவுக்கு போறோம்னா நிறைய விடயங்களுக்கு போறோம். இப்ப உறவுகளை பார்க்க போறா இருக்கட்டும், இல்லாட்டி மருத்துவ தேவையா இருக்கட்டும், இல்லாட்டி கல்யாண விடுப்பு, நிறைய தேவைக்கு போறோம். அப்ப எல்லா தேவைக்கும் போயக்குள்ள நிறைய காசு எல்லாரும் செலவழிச்சு போயிடாது. அப்ப இந்த தொகைன்றது கூடவா இருக்கு. அதோட இந்த கப்பல் சேவை இருக்கு, அந்த கப்பல் சேவை ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட இல்லை. ஏனென்றா இப்ப நாங்க நார்மலா இலங்கையில கொழும்பு போய் இந்தியா போறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஜாழ்ப்பாணத்துல இந்தியா போறதா இருக்கட்டும், ரெண்டுக்குமே பிளைட்டுக்கு காசு ஒன்று வேணும். அதாவது கிணக்க காசு வேணும். ஒருக்கா போறதுக்கு 45,000, போயிட்டு வர்றதுக்கு 65,000 சம்திங்னா இருக்கும். அப்ப இந்த கப்பல் சேவையில சொல்லப்பட்ட காசு வளர்ந்து பாத்தீங்கன்னா 50 அமெரிக்கன் டாலர்ஸ் தான். இலங்கை பெருமையில மாத்தி பாக்கக்குள்ள அந்த காசு 15,000 அப்படித்தான் வந்தது. அப்ப மக்கள் நிறைய ஆசைப்பட்டு இருந்தவங்க இந்தியாவுக்கு போயிட்டு வந்துடணும்ட்டு. ஆனா இப்ப இந்த கப்பல் சேவையும் நிறுத்தப்பட்டிருக்கு. இது திருப்பி எப்ப ஆரம்பிக்கப்படப்போ அந்த அப்டேட் இன்னும் வேற இல்லை. அப்ப இந்த பால சேவைன்றது ஆரம்பிக்கப்படுமான்னு கேட்டீங்கன்னா, இது கட்டாயம் ஆரம்பிக்கிறதுக்கான செயற்பாடு தான் இடம்பெற்று வருது. இப்ப நீங்க எல்லாருமே யோசிக்கலாம், இவ்வளவு காலமே இந்த பாலத்தை அவங்க அமைக்கலையே என்று நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதை விட இலங்கையிலும் யுத்தம் முடிஞ்சு இப்பதான் 14 வருடங்கள் முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த பாலம் அமைக்கிறதுக்காக 2,000 கோடி இந்திய ரூபாய்கள் செலவிட வேண்டி இருக்குமான் சொல்லப்படுது. அதை விட இந்த பாலம் அமைக்கிறேன்னா கட்டாயம் இந்திய அரசாங்கம் தான் அமைக்கும். ஏனென்றால் இதுக்கான நிதி இப்ப இலங்கையிட்ட இல்லை. ஏனென்றால் இலங்கை இப்ப பொருளாதாரத்துல சரியா பின்தங்கி இருக்கும். 2,000 கோடி செலவுல ஒரு பாலம் கட்டுறதுன்றது இலங்கையால இப்ப முடியாது. அப்ப இதை எப்படியும் இந்தியா தான் செய்வாங்க. அப்ப இப்ப 27 கிலோமீட்டர் நீளமான பாலம் ஒன்று கட்ட வேண்டியிருக்கு. அப்படி கட்டையக்குள்ள 2,000 கோடி இந்திய ரூபாய்கள் முடியுமான்னு கணிப்பிட்டு இருக்காங்க. 2,000 கோடி இந்திய ரூபான்றால் இலங்கை பெருமதியில 1 ரூபாய் இந்திய ரூபாய் 4 ரூபாய் போய்கொண்டிருக்கு. அப்ப அது இந்த பெருமதி நீங்க கணிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட 8,000 கோடி இலங்கை ரூபாய் வருது. அப்ப ஏன் இந்த கொண்டே கட்டுறாங்க, அது மன்னார்ல இருந்து ராமேஸ்வரத்தை கட்டுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு போறதுக்கான குறைஞ்ச அளவு ஆலங்கொண்ட கடற்பரப்பு எதுன்னு தலைமன்னார்ல இருந்து ராமேஸ்வரம் தான். ஏன் கேட்டீங்கன்னா, அங்கதான் ராமர் பால மண் திட்டுகள் காணப்படுது. அப்ப அதனால அங்க ஆழம் குறைஞ்சு காணப்படுது. அப்ப இதுல வரையக்குள்ள நன்மைகள்ல தீமைகள் நிறைய பேர் சொல்ற விடயம், இப்படி ஒரு பாலத்தை அமைச்சா ராமர் பாலம் அழிவடையுமாண்டு. அப்படி அழிவடைய சான்ஸ் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, இங்க எதையுமே அழிக்க போறது இல்லை. இப்ப ஒரு கப்பல் ஒன்று போக போறனா தான் ஆழத்தை கிண்டோனும், இது பாலம் தான் அமைக்க போறாங்க. அப்ப அது சேதமடைய வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு தெரியும் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு பாக்கு நீர்னை பிரிக்குது. அப்ப அந்த பாக்கு நீர்னை கிண்டி சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு நிறைய பேர் முயற்சி செஞ்சவங்க. ஆனா அந்த திட்டம் முன்னுக்கு கொண்டு வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவிலே நிறைய காப்பறுகள் காணப்படுது. அப்ப இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு ஒரு சாமான் கொண்டு வரேன்டா, இந்தியாவிலேருந்து இப்ப வரைக்கும் கப்பல்ல நிறைய ஒயில் செலவிட்டு நிறைய காசு செலவிட்டு சுத்தி தான் கொண்டு வராங்க. இதுக்கான ஷார்ட்கட் இருக்கு அங்கேருந்து பாத்தீங்கன்னாண்டா, இலங்கையும் இந்தியாவையும் பிரிக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாக்கு நீர். அப்ப கப்பல் எல்லாம் பாக்கு நீர்னை ஊடகத்து வந்தா கட்டாயம் இலகுவா செலவு குறைவா
இந்த கொழும்பு காவரையும் பந்தரையெல்லாம் அதோட வங்காள கடலுக்கும் போய் சேரலாம். ஆனா இதுக்கால கப்பலை கொண்டு வரதுக்காக சேது சமுத்திர திட்டம் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, அது கொண்டு வரப்பட இருந்தது. ஆனா இந்த ராமர் பால திட்டுகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், அதோட இந்த பவள பவரையெல்லாம் அழிவடைஞ்சிடும் என்று போர்த்துல ஸ்டே வாங்கப்பட்டு தடுத்து நிறுத்தப்படுது. அப்ப நீங்க பாருங்க, நிறைய நாடுகள், அதாவது இந்த சுயஸ் கால்வாய் கேள்விப்பட்டிருப்பீங்க, பனாமா கால்வாய் கேள்விப்பட்டிருப்பீங்க, இவர் கால்வாய் எல்லாம் மெயின் ஏற்படுத்தப்பட்டதுன்றா நிறைய கப்பல்கள் பயணம் செய்யக்குள்ள நிறைய இடங்களை சுத்தி வராம ஒரு கால்வாய் அமைச்சு ரெண்டு கடலையும் தொடுத்து அந்த கடலுக்குள்ள போக வைக்கக்குள்ள இந்த செலவுன்றது குறையும். அப்படித்தான் இந்த பாக்கு நிர்ணய ஆழமாக்கினா கப்பல் நிறைய போயக்குள்ள செலவு குறையும் திட்டம் கொண்டு பார்த்தவங்க. ஆனா இது கொண்டு வர படையில. அப்ப இப்ப இந்த பாலத்தை கொண்டு வரக்குள்ள இந்தியாவில இருந்து இலங்கைக்கும் சரி, இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கும் சரி, இந்த ஏற்றுமதி இறக்குமதி எங்களுக்கு ஒரு மணி தேர நேரம் காணும். அதோட லோரி கண்டெய்னர் அந்த மாதிரியிலேயே டிரான்ஸ்போர்ட கொண்டு வரலாம். அப்பேக்குள்ள இந்த டிரான்ஸ்போர்ட் செலவுன்றது சரியா குறையும். அதோட இந்த சுற்றுலாத்துறையிலிருந்து தானே மக்களும் அதிக அளவா போயிட்டு வரலாம். அங்கே இருந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருந்தும் இலங்கைக்கு நிறைய மக்கள் வருவாங்க, இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு நிறைய மக்கள் போவாங்க. இதனால இந்த சுற்றுலாத்துறையும் வளர்ச்சி அடையும், அதோட மக்களோட நேரமும் குறையும். இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வெளிநாட்டுல உள்ள உங்களோட உறவுகள் சொல்லுவாங்க, ஐரோப்பிய நாடுகள் குறிப்பா நான் சுவிட்சர்லேருந்து பிரான்ஸுக்கு போறேன், பிரான்ஸ்ல இருந்து ஜெர்மனிக்கு போறேன், இப்படி அந்த நாட்டுக்கு போறேன். ஏனென்றா 27 நாள் செனகன் கண்ட்ரியா இருக்கு. அப்ப ஒரு நாட்டுல இருந்து ஒரு நாட்டுக்கு போறேன்டா அவங்க கார்லயே போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பாலம் அமைக்கப்பட்டதுன்றா கட்டாயம் பேருந்து சேவை இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதோட இந்த பாலம் அமைக்கப்பட்டதான் உண்மை. ஏனென்றா இப்ப வரைக்கும் இதுக்கான தடை ஒன்றும் எழும்பே இல்லை. இந்த பாலம் கட்டப்பட்டதான் உண்மையை நாங்க நினைக்கலாம். அதோட இந்திய இலங்கை கப்பல் பயணம் இருக்குதான், இந்த கப்பல் பயணம் பற்றி இந்த அப்டேட் எதுவுமே வரையில நான் சொன்ன துறைமுகங்கள் மாற்றப்பட்டிருக்கு. முதலாவது ஜாழ்ப்பாணத்துல இருந்து புதுச்சேரி காரைக்கால் துறைமுகத்துக்கு போகிற கப்பல் சேவை இப்ப மாற்றப்பட்டு நாகப்பட்டினத்துக்கு போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கான சேவை இன்னும் ஆரம்பிக்கப்படையில இந்த கட்டுமான பணிகள் காங்கேசன் துறையிலையும் நாகப்பட்டினத்திலும் நடந்து கொண்டான் இருக்கு. இந்த வருடம் தொடங்கினா என்ன நிலைமை, நிறைய மக்கள் இந்தியாவுக்கு போறதுக்காக பார்த்து கொண்டு இருக்காங்க. என்ன சொன்னாலும் முக்கியமா இந்த பாலம் அமைகிறதால மக்களுக்கான சேவையா கட்டாயம் இருக்கும். அதோட நிறைய சாமான்கள் விலை குறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்ப வரைக்கும் இந்தியால இருந்து இலங்கைக்கு வர சாமான் எல்லாமே எப்படி கொண்டுறப்படுதுன்றா கூடுதலா நீங்க நிறைய தெரியும், இந்த எலக்ட்ரிக்கல் வாகனங்கள், அதோட மோட்டார் பைக் வாகனங்கள், கார்களா இருக்கட்டும், வேற எந்த இறக்குமதி பொருட்களும் இலங்கைக்கு வரைக்குள்ள கப்பல் மூலம் கொண்டு வரப்படுது. கொழும்பு காபருக்கு கொண்டு வராங்க. அப்படி கொழும்பு காபருக்கு கப்பல் மூலம் வரைக்குள்ள அது நிறுத்தி வைக்கிறதுக்கான செலவு அதிகமா காணப்படுது கொழும்புல. அதோட இதுக்கான செலவை குறைக்கிறதுக்காக இந்த பாலத்தை அமைச்சாங்கன்னா, அதாவது 2000 கோடி செலவழிச்சு இந்த பாலத்தை அமைச்சாங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டை வாகனங்கள் மூலம் கொண்டக்கூடிய மாதிரி இருக்கும், இலங்கையிலிருந்தும் ஏற்றுமதி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால செலவை குறைக்கலாம் என்றும் சொல்லப்படுது. அதோட இங்கே இருந்து பேருந்து போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. என்னன்னா 28 கிலோமீட்டர் கட்டாயம் பக்கத்துல தானப்ப இந்த பாலம் கட்டப்பட்டா பேருந்துலையும் நாங்க இந்தியாவுக்கு போகலாம், இந்தியால இருந்து இலங்கைக்கு வரலாம். அப்ப இது ஒரு நல்ல சேவையா தான் இருக்கு. இது ஆரம்பிக்கப்படுமான்னு கேட்டா நான் சொல்ற மாதிரி இதுக்கான பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கு. இது உண்மையாக ஒரு நல்ல விடயம். இந்திய அரசாங்கம் இதை பொருட்படுத்த கட்டினாங்கன்னா மக்களுக்கான நல்ல சேவையா தான் இருக்கும். புலப்படுறதுக்காக நிறைய பேர் இருப்பாங்க. இது கட்டாயம் நடந்து முடிஞ்சாதான் உண்மை என்று நான் சொல்லுவேன். இதுக்கான சேவை நடந்து முடிஞ்சா எல்லாருக்கும் சந்தோஷம். இன்றைக்கான வீடியோல எல்லா தகவலையும் தந்திருப்பேன் நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோ கட்டாயம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.